as we know it will no longer be there. வணக்கம் தலைவா, அண்ட் யூ ஆர் வாட்சிங் இன்ட்ரெஸ்டிங் யூடியூப் சேனல். ஸோ டெக் பாய் தீபன் அண்ட் நான் உங்கள் தீபன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மரண மாசான மூணு பேய் கேம்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேய் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்ட் வித்தியாசமாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு அந்த கீழே அந்த லைக் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. அண்ட் சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வாரமாக இருந்த பெல் ஐக்கானை மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ நம்ம போடுற அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே என்டர் ஆயிடுவோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் ஹாரர் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெஃப் த கில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹாரர் கேம் தான். ஸோ இந்த ஹாரர் கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஜெஃப் த கில்லர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பான். ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். ஸோ அந்த வீட்டிலேருந்து எப்படி நம்ம தப்பிச்சு வரோம் அப்படிங்கிறது தான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு நல்லா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் போட்டு விளாண்டுறது வேறு லெவல். அந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா பக்கு 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 பக்குன்னு இருக்கும். ஸோ ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த கிராஃபிக்ஸாக இருக்கும் சரி, அந்த பேக்ரவுண்ட் அந்த சவுண்டாக இருந்தாலும் சரி, அப்படி இருக்கும். ஸோ இந்த கேமை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் ஹாரர் கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மறக்காமல் இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெண்டாவது பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அர்பன் லெஜண்ட்ஸ் கேரி கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு கேமு. ஸோ இந்த ஒரு கேம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் ஹாரர் பேஸ்டு ஒரு கேம் தான். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் ஹைட் அண்ட் சீக் விளாண்டுருப்போம் பார்த்தீங்களா, அதாவது கண்ணாம்பூச்சி விளையாட்டு. ஸோ அந்த விளையாட்டை பேஸ் பண்ண தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹாரர் கேமு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிரி கிரானி, அதாவது ஒரு வயசான ஒரு கிழவிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள போய் நீங்கள் காப்பாற்றணும். ஸோ அதுதான் இந்த ஒரு கேமு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல்ஸ்க்கு அடுத்தடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு பசில்ஸ் மாதிரி நிறையா கொடுப்பாங்க. ஸோ அந்த பசில்ஸை சால்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த லெவல்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கணக்கில் எவ்வளோ லெவல்ஸ் வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் இந்த விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஸோ குறையாத ஒன்று தான். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேமில் கொஞ்சம் ஹையாகவே பண்ணி கொடுத்துருப்பாங்க. விளையாடுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ டைம் கிடச்சிதுன்னா இந்த கேமை நீங்களும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எல்லாம் மூணாவதாக பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் ஹாரர் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எண்ட்லெஸ் நைட்மேர் 3 அப்படிங்கிற இந்த ஒரு ஹாரர் கேம். இந்த ஹாரர் கேம் பார்த்தீங்கன்னா 3D அப்படின்னு சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ஹாரர் கேம் பார்த்தீங்கன்னா 3D பேஸ் பண்ண ஒரு கேம் தான். ஸோ இந்த இந்த கேம் எப்படி விளாட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ரெண்டு பார்ட்டோட கண்டினியூஷனாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவதோட பார்ட்டோட இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அரண்மனை ஒரு ஸ்கேரியான ஒரு பங்களா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் நிறைய இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ நிறைய ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அந்த ரூம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருவாங்க. அது அவங்க கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைட் பண்ணி டிஃபிட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஒவ்வொரு லெவல்ஸ்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண சொல்லும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற அளவு தான் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு லெவலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது புது மான்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் மீட்டப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. டைம் கிடச்சுன்னா இந்த கேமை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே அந்த லைக் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வாரமாக இருந்த பெல் ஐக்கானை மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்ம போகிற அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் பால் வந்துச்சிடும். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ நான் உங்கள் தீபன்.